அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஓகே வாங்க. சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வெப்பமாகவும் இருக்காது அந்த இடம், அதிக குளிராகவும் இருக்காது, மிதமானதாக இருக்கும், ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில் காணப்படும். அதிக வெப்பமாகவோ அல்லது அதிக குளிராகவோ காணப்படாத நிலையை தான் நம்ம சமச்சீர் காலநிலை அல்லது பிரிட்டிஷ் காலநிலைன்னு சொல்கிறோம். ஓகேவாங்க. காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சப்பரவல், கடலிலிருந்து தொலைவு, கடல் மட்டத்தில் இருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காட்சிகள், இந்த ஆறும் தான் காலநிலையை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். ஓகேவாங்க. அச்சப்பரவல், கடலிலிருந்து தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட். ஓகே. இப்போ அச்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு தெற்கில் வந்து 37°6' 8°4' வடதெற்கு பகுதியாக பிரிக்கிறோம் நம்ம. அப்போ வடபகுதி வந்து கோடையும் இருக்கும், குளிரும் இருக்கும், 40°C விட வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ உறையக்கூடிய நிலை வந்து நமக்கு காணப்படும். அதிக வெப்பம், அதிக குளிர், அதை நம்ம என்ன சொல்லலாம், மித வெப்ப காலநிலை சொல்லலாம். ஓகேவா. அதிக வெப்பமும் அதிக குளிரும் உள்ள பகுதியை மித வெப்ப காலநிலைன்னு சொல்லலாம். சென்டர் பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கடகரேகைன்னு சொல்லலாம், 23.5°. ஓகே. தெற்கு பகுதி எப்படி இருக்கும், அதிக வெப்பம் இருக்கும், மிக குளிரற்ற சூழல். நம்ம சைடு எல்லாமே எப்படி இருக்கும், அதிக வெப்பம் இருக்கும், ஆனால் மிக குளிரற்ற சூழலும் காணப்படும். ஓகே. அடுத்து உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 1000 மீட்டருக்கு மேலே நம்ம செல்ல வெப்பம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு குறைந்து கொண்டே வரும். எவ்வளோ குறையும், 1000 மீட்டருக்கு 6.5°C வெப்பம் வந்து குறையும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு சொல்கிறோம். இயல்பு வெப்ப வீழ்ச்சின்னு சொல்கிறோம். உதகை, சிம்லா, முசோரி, இது எல்லாமே குளிர் அதிகமுள்ள பகுதிகள் உதாரணமாக சொல்லலாம். இது கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க, 1000 மீட்டர் உயரம் செல்ல 6.5°C வெப்பம் குறையும். அடுத்து சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரமுடையது, வெப்பம் வந்து 35°. இதே இது உதகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்திலிருந்து 2240 மீட்டரும் வெப்பம் வந்து 23°C உடையது வெப்பம். ஓகே. சென்னைக்கும் உதகைக்கும் உள்ள வெப்பம் வந்து 12° டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஓகேவா. கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடலில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். அமைந்துள்ளது கடலுக்கு அருகில் உள்ள கொச்சி வருட சராசரி வெப்பம், கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி இது கொச்சி துறைமுகம், அது வந்து வெப்பம் வந்து 30°C இருக்கும். ஆனால் புதுடெல்லியில் எவ்வளோ வெப்பம் இருக்கும், 40°C இருக்கும். மழைப்பொழிவு வந்து கொல்கத்தாவில் வந்து 119°C ஆகவோ ராஜஸ்தானில் 24 சென்டிமீட்டரை விட குறைவாக இருக்கும். இது கேட்டிருக்காங்கங்க, ராஜஸ்தானில் எவ்வளோ மழைப்பொழிவு காணப்படும் அப்படின்னா, 24°C விட குறைவான மழைப்பொழிவு காணப்படும். கொல்கத்தாவில் 119 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு காணப்படும். கொச்சியில் வந்து 30° இருக்கும். புதுடெல்லியில் 40°C வெப்பம் இருக்கும். அதாவது கடலுக்கு அருகில் உள்ளது கொச்சி, கடலில் இருந்து ரொம்ப தூரத்தில் உள்ளது புதுடெல்லி. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. வெப்பம் வந்து கடல் பகுதியில் அதிகமாக குறைவாக இருக்கும், கடல் பகுதியை தாண்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் வெப்பம் வந்து குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. புரியுதா. அடுத்து பருவகால காற்று. பருவகால காற்று அதில் முக்கிய பாதிப்பு எது அப்படின்னா, காலநிலை தான். மே மாதம் எண்டு ஜூன் மாதத்துடைய மிடில் வரையா தென்மேற்கு பருவக்காற்று வந்து தொடங்கும். இது நேரடி கனமழைக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து வானிலை. வானிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டல தன்மையை பற்றி கூறுவது. காலநிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, 30-35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது. காலநிலைக்கும் வானிலைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. வானிலைங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டல தன்மையை பற்றி மட்டும் சொல்கிறது வானிலை. வானிலை வளிமண்டலம், அதே இது காலநிலைன்னு கேட்டாங்கன்னா, சுமார் 30-35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது. அடுத்ததாக பார்க்க இருப்பது நிலத்தோற்றம். நிலத்தோற்றத்தில் இப்படி இந்த மாதிரி மலைப்பகுதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மங்களூர் வந்து 280 சென்டிமீட்டர் மலைப்பொழிவு காணப்படும். இந்த மலைப்பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய பகுதி எது, பெங்களூர். இதுக்கு எவ்வளோ கிடைக்கும், 50 சென்டிமீட்டர் மலைப்பொழிவு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மலைப்பகுதியை தாண்டி பொழிவது வந்து கஷ்டமாக இருக்கும். ஆகையால்
மலைமரபு பிரதேசத்தில் இந்த பெங்களூர் அமைந்துள்ளதுனால அங்கே வந்து 50 சென்டிமீட்டர் மலைப்பொழிவு இருக்கும். இங்கே மங்களூரில் 280 சென்டிமீட்டர் மலைப்பொழிவு காணப்படும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? எதனாலன்னு தெரிஞ்சுக்கணும். மலைக்கு இந்த பக்கத்தில் இருந்தால் அதாவது மலைப்பொழியக்கூடிய பகுதியில் இருக்குது. ஆகையால் இது 280 டிகிரி. இது வந்து இந்த மலைப்பகுதி வந்து தடுக்கிறது. இந்த பகுதி வந்து தடுப்பதனால இங்கே வந்து மழை வந்து அதி குறைவாக பொழிகிறது. அடுத்து ஜெட் காற்றுகள். வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரக்கூடிய காற்றுகள் தான் ஜெட் காற்றுகள்ங்கிறோம். வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய உயர் அடுக்குகளில் வேகமாக காற்று அடிக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜெட் காற்றுகள்னு சொல்கிறோம். கீழே ஜெட் காற்றோட்டங்கள் வந்து தென்மேற்கு மற்றும் பின்னடைவு பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை வந்து இது உருவாக்கும். ஓகேவாங்க? தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ் அழுத்தங்களை உருவாக்கும். பருவக்காற்று அப்படின்னா அதை என்ன சொல்கிறான், மவுசிம்னு சொல்கிறான். அது வந்து அரபு வேர்டில், இது வந்து அரபு மாலுமிகளால் உருவாக்கப்பட்டது. இது வந்து அரபு வேர்டு. கோடை காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடமேற்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. தென்மேற்கில் இருந்து வடகிழக்கு நோக்கி காற்றானது வீசும். இது கோடை காலத்தில். குளிர்காலத்தில் வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி வீசும். அதுதான் அந்த டயக்ராம் போட்டிருக்கேன், ஆரம்பம் இருக்குது. தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி காற்று வீசினால் அது கோடைக்காலம். வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி வீசினால் அது வந்து குளிர்காலம். சூரியனுடைய நிலைக்கு ஏற்ப பருவகால இடம்பெயர் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். வளி அழுத்த மண்டலங்களாக பருவக்காற்றுகள் வந்து உருவாகும். சூரியனின் நிலைக்கு ஏற்ப பருவகாலம் வந்து இடம்பெயர்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். வளி அழுத்த மண்டலங்களாக பருவக்காற்று வந்து உருவாகிட்டே இருக்கும். வடகோளத்தில் இருக்கக்கூடிய உச்சி கோடையில் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்து கடகரேகையின் மீது விழும். கோடை காலத்தில் சூரியனுடைய கதிர்கள் ஓகேவா கடகரேகையின் மீது விழும். இதனால் அனைத்து வளி அழுத்த அழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெயர்கிறது. கோடை காலத்தில் வடக்கு நோக்கி இடம்பெயர்கிறது. இச்சமயத்தில் வந்து இடை அயன புவி மண்டலம் வடக்கு நோக்கி நகர்வதால் இந்தியாவின் பெரும்பகுதி தென்கிழக்கு வியாபார காற்றின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகிறது. அப்போ இந்தியா வந்து தென்மேற்கு வியாபார காற்றினுடைய ஆதிக்கத்துக்கு எப்போ உள்ளாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனுடைய கதிர்கள் கடகரேகையின் மீது விழும்போது அந்த காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெயரும். இதனால் அயன மண்டல புவி மண்டலம் வந்து வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஓகேவாங்க? இதுதான் இந்தியாவினுடைய வியாபார காற்றுன்னு சொல்கிறாங்க. பூமத்திய ரேகை காற்று கடக்கும்போது புவி சுழற்சியால் வடகிழக்கு நோக்கி வீசும். இது தென்மேற்கிலிருந்து வீசுவதால் தென்மேற்கு பருவ காற்றாக மாறுகிறது. ஓகேவாங்க? அதே இது குளிர்காலத்தில் தெற்கு நோக்கி இடம்பெயர்தல் நிகழும். அப்போ வடகிழக்கு பருவ காற்றாக நிகழும். கோடை காலத்தில் வடக்கு நோக்கி இடம்பெயர்தனால தென்மேற்கு பருவ காற்று கிடைக்கும். அதே இது குளிர்காலத்தில் தெற்கு நோக்கி வீசும்போது வடகிழக்கு பருவ காற்றாக மாறும். அப்போ கோடைக்காலம்னா தென்மேற்கு பருவக்காற்று, குளிர்காலம் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேவாங்க? இப்போ பருவகாலங்கள், கோடைக்காலம் அப்படின்னா மார்ச் டு மே, குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி டு பிப்ரவரி, தென்மேற்கு காற்று காலம் அப்படின்னா ஜூன்லேருந்து செப்டம்பர், வடகிழக்கு அக்டோபர் டு டிசம்பர். ஓகேவா? குளிர்காலம், சூரிய கதிர் செங்குத்தாக மகர ரேகையின் மீது விழுகிறது. குளிர்காலத்தில் சூரியனுடைய செங்குத்து கதிர் மகர ரேகையின் மீது விழும். கோடை காலத்தில் கடக ரேகையின் மீது விழும். ஓகேவா? தென்னிந்தியாவில் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், வடக்கு சமவெளியில் 10 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், பஞ்சாப் சமவெளியில் 6 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், மேற்கத்திய இடையூறுகளுடன் தாழ்வழுத்தங்கள் வந்து வட இந்தியாவில் வந்து மழையை தருகின்றன. இதனை கொண்டு வருவது ஜெட் காற்றோட்டம். கோதுமை பயிரிட வந்து உகந்த காலம் எது, குளிர்காலம் தான். அடுத்து கோடை காலம். இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், முன்பருவ காற்று காலம் கூட சொல்லலாம். சூரிய கதிர் வந்து செங்குத்தாக தீபகற்பத்தில் விழும். அதாவது கடகரேகையில் விழுந்தால் கோடைக்காலம், மகர ரேகையில் விழுந்தால் குளிர்காலம், தீபகற்பத்தில் விழுந்தால் முன்பருவ காற்று காலம் சொல்கிறது. அதாவது ஓகேவா? ஏப்ரல் மாத தென்னிந்தியாவில் வந்து வெப்பம் வந்து 30 டிகிரி செல்சியஸாக இருக்கும். மத்திய இந்தியாவில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் காணப்படும். மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில் விளையக்கூடிய மாங்காய்களை விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது. இந்த மாஞ்சாரல்ங்கிற அந்த இது வந்து ஒரு மழைப்பொழிவு, இடியுடன் கூடிய ஒரு மழைப்பொழிவு. இது எங்கே காணப்படும், கேரளாலையும் கர்நாடகாலையும். அப்படி மழைப்பொழிவு காலத்தில் மட்டும்தான்
இந்த மாங்காய்கள் வந்து முதிர்வதற்கு உதவுகிறது இந்த மாஞ்சாரல்ங்கிற மலைப்பொழிவு. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி எனப்படும் இடியுடன் குறுகிய கால மலைப்பொழிவை தரும். இடியுடன் கூடிய மலைப்பொழிவை தருவது மாஞ்சாரல். அதே மாதிரி இடியுடன் கூடிய குறுகிய கால மலைப்பொழிவை தருவது யார்? தலக்காற்று நார்வெஸ்டர்னு சொல்லலாம் அல்லது கால் பைசாகின்னு சொல்லலாம். இது எப்போ வீசும்? ஏப்ரல் டு மே மாதங்களில் வீசும். அடுத்த தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியாவில் வந்து 75% மலைப்பொழிவை கொடுப்பது இந்த தென்மேற்கு பருவக்காற்று தான். எல்னினோ அப்படின்னா என்னென்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த எல்னினோ தான் இந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வட இந்தியாவில் வந்து 46°C வெப்பமோ இடி மின்னலுடன் கூடிய மழை காணப்படும். இதற்கு வந்து பருவமழை வெடிப்புன்னு நம்ம சொல்லலாம். தென்மேற்கு பருவக்காற்றை என்ன சொல்லலாம்? பருவமழை வெடிப்புன்னு சொல்லலாம். 75% மழை கொடுக்கக்கூடியது எல்னினோ இந்த காலத்தில் தான் நிகழும். ஓகேவாங்க. இந்த பருவமழை வெடிப்புங்கிறது வந்து அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா, இங்கே பாருங்கள், அரபிக்கடலில் தென்மேற்கு பருவக்காற்று வந்து தென்மேற்கில் இருந்து வடகிழக்கு நோக்கி செல்லும்போது இமயமலைகளால் தடுக்கப்பட்டு இந்த பருவமழை வந்து தென்மேற்கில் இருந்து வடகிழக்கு நோக்கி செல்லும்போது, நான் அப்போ ஒரு டயக்ராம் காட்டின இல்லையா அது மாதிரி, தென்மேற்குலேருந்து வடகிழக்கு நோக்கி செல்லும்போது இமயமலைகளால் தடுக்கப்பட்டு வட இந்தியாவில் வந்து கனமழையை தரும். ஆனால் ஆரவல்லி மலைத்தொடருக்கு இணையாக இந்த காற்று இருப்பதால் ராஜஸ்தானுக்கு மழைப்பொழிவு தராது. புரியுதாங்க? அதாவது இப்படி இங்கேருந்து வட தென்மேற்கில் இருந்து எங்கே போகும்? வடகிழக்கு நோக்கி போகும். அப்படி போகும்போது இமயமலை வந்து தடுப்பதால் வடகிழக்கு அதாவது வட இந்தியாவில் ஃபுல்லாக மழைப்பொழிவு தரும். ஆனால் அதே மழைப்பொழிவு வந்து ஆரவல்லி மலைத்தொடர் காற்றுக்கு இணையாக இருப்பதால் ராஜஸ்தானில் மழைப்பொழிவு தருவது கிடையாது இந்த தென்மேற்கு பருவக்காற்று. வங்காள விரிகுடாவில் வந்து மியான்மர் நோக்கி வீசும்போது இது வந்து இந்த பருவமழை வந்து மியான்மர் நோக்கி வீசும்போது காசி கயா ஜெயந்திரா மலைகளால் தடுக்கப்பட்டு மவுண்ட் சென்ட்ரமில் மழைப்பொழிவு தெரிகிறது. மவுண்ட் சென்ட்ரமில் எவ்வளோ மழைப்பொழிவு கிடைக்கும்? 1141 cm மழைப்பொழிவு கிடைக்கும். 1141 cm மழைப்பொழிவு மவுண்ட் சென்ட்ரமில் கிடைக்கும். ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்றினால் மட்டும்தான் மவுண்ட் சென்ட்ரமில் அதிகமான மழைப்பொழிவு நமக்கு கிடைக்கிறது. வடகிழக்கு பருவக்காற்று அல்லது பின்னடையும் பருவக்காற்றுன்னு நம்ம சொல்லலாம். வடகிழக்கு பருவக்காற்று அல்லது பின்னடையும் பருவக்காற்று. கொரியாலிசிஸ் விசை மூலமாக காற்றின் திசை வந்து மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசும். வடமேற்கில் வெப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா 38°C 28° வந்து நவம்பரில் காணப்படும். அதாவது வடமேற்கில் வெப்பம் வந்து 38°C அக்டோபர்லேயும் 28°C நவம்பர்லேயும் காணப்படும். மலைப்பரவல், இந்தியாவின் சராசரி மலை வந்து 118 cm. 11% பரப்பளவு 200, இதை விட குறைவான மலைப்பொழிவு காணப்படும். 21% பரப்பளவு இருந்தது அப்படின்னா 125 200 cm அளவு மலைப்பொழிவு காணப்படும். 37 cm பரப்பளவு இருந்ததுனா 75 35 7% பரப்பளவு காணப்பட்டது அப்படின்னா 35 cm விட குறைவான மலைப்பொழிவு காணப்படும். அந்த 200 cm மலைப்பொழிவு எங்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம், திரிபுரா. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது இயற்கை தாவரங்கள். இங்கே பாருங்கள், அயனமண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள். அயனமண்டல பசுமை மாறா காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருப்பது அயனமண்டல பசுமை மாறா காடுகள். அயனமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மலைப்பொழிவு 200 cm. அயனமண்டல இலையுதிர் காடுகள்னால் 100 cm 200, நல்லா கவனிச்சுக்கோங்க. அயனமண்டல பசுமை மாறா காடுகள்னால் 200 cm, அயனமண்டல இலையுதிர் காடுகள்னால் 100 to 200 cm. வெப்பம் வந்து 22°C இருக்கும். இலையுதிர் காடுகள் வந்து 27°C இருக்கும். ஈரப்பதம் 70%. அயனமண்டல இலையுதிர் காடுகளில் ஈரப்பதம் வந்து 60-70% வந்து காணப்படும். வியாபாரத்துக்கு வந்து இது வந்து பயன்படுவதில்லை, இது வந்து பயன்படும். இங்கே பயன்படக்கூடிய மரங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரப்பர், எபானி, சின்கோனா, சிடார், ரோஸு, தென்னை, மூங்கில். இங்கு காணப்படக்கூடியது வந்து தேக்கு, சால் வந்து ஸ்பெஷல் மரங்கள், சந்தனம், ரோஸு, அடுத்து வந்து குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சிசம், படாக்கு, இவை அனைத்தும் அயனமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படுது. இது 200, இது 200 இதனுடைய வெப்பம் 22°C, இதனுடைய வெப்பம் 27°C, இது 70% ஈரப்பதம் இருக்குது, இது 60-70% தான். இது வந்து வியாபாரத்துக்கு பயன்படுவதில்லை, இது வியாபாரத்திற்கு பயன்படுகிறது. ரப்பம், எபோனி, இந்த சின்கோன மரங்கள் இங்கே காணப்படக்கூடிய மரங்கள் இங்கேயும் பார்த்துட்டோம். ஓகேவாங்க.
நம்ம தமிழ்நாட்டில் காணப்படுவது அயனமண்டல இலையுதிர் காடுகளும் அயனமண்டல வறண்ட காடுகள் தான் தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. ஓகேவாங்க, அயனமண்டல வறண்ட காடுகள் இதனுடைய மலைப்பொழிவு 50-100 சென்டிமீட்டர். இடைநிலை வகை காடு வறண்ட காடு என அழைக்கப்படும். மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இழுப்பை, ஆலமரம், துவாரம், பலா, அதுக்கடுத்து மஞ்சள், கடம்பு, கருவேலம், மூங்கில் இவை அனைத்தும் காணப்படும். அதே இது பாலைவன அரை முட்புதர் காடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் கூட குறைவான மலைப்பொழிவு காணப்படும். முட்புதர் காடுகளாக இருக்கும், வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும், ஈரப்பதம் வந்து குறைவாக காணப்படும். கருவேலம், சீமை, வேம்பு, ஈச்சமரம் வந்து காணப்படும். அடுத்ததாக பார்க்க இருப்பது மலைக்காடுகள். இதுவரை பார்த்தது அயனமண்டல பசுமை மரக்காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அயனமண்டல வறண்ட காடுகள், பாலைவன அரை முட்புதர் காடுகள் பார்த்தோம். அடுத்ததாக மலைக்காடுகள். உயரம் மலை உயரம் மற்றும் மலையளவின் அடிப்படையில் காடுகள் வந்து வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த காடுகள் வந்து மேற்கு மற்றும் கிழக்கு இமயமலை காடுகள் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு இமயமலை, மேற்கு இமயமலை. கிழக்கு இமயமலை அப்படின்னா 200 சென்டிமீட்டரை விட அதிகமான மலைப்பொழிவு காணப்படும். காட்டின் வகைகள் வந்து பசுமை மாறா காடுகள். உயரம் வந்து 1200-2400 மீட்டர் உயரம். இது வந்து சால், ஓக்கு, லஹாங், அமுரா, ஜெஸ்னட், சின்னமன் உரங்கள் வந்து மரங்கள் வந்து காணப்படும். அடுத்ததாக 2400-3200 மீட்டர் உயரத்தில் என்ன வகையான மரம் காணப்படும்னா ஓக்கு, பிர்ச்சு, சில்வர், பெர்ன், பைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிஃபர் காணப்படும். 1200-2400 வரை ஒரு குறிப்பிட்ட வகை மரங்கள் காணப்படும். 2400-3200 மீட்டர் வரை ஓக்கு, ஃபிர்ஜு, சில்வர், ஃபெர்ன், பைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிஃபர் மரங்கள் வந்து காணப்படும். இது வந்து கிழக்கு இமயமலைகள். மேற்கு இமயமலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 900 மீட்டர் அரை பாலைவன தாவரமாக சிறு புதர் செடி, சிறு மரங்கள் காணப்படும். 900 மீட்டர்லேருந்து 1800 மீட்டர் வரை சால், சிமால், டாக் காணப்படும். ஜாமுன் அண்டி ஜிஜிபி மரங்கள் வந்து காணப்படும். 1800-3000 மீட்டர் வரை சிர், தியோதர், அடுத்து வந்து நீல்ஃபைன், பாப்புலர், ஃபிர்ச்சு, எல்டர் மரங்கள் வந்து காணப்படும். அடுத்து அல்ஃபைன் காடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2400 மீட்டர் உயரம். இது வந்து இமயமலையில் தான் காணப்படும். இங்கே தான் ஊசி இலை மரங்கள் வந்து காணப்படும். இந்த அல்ஃபைன் காடுகளில் தான் மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓக், சில்வர், ஃபிர், பைன், ஜூனியர் காணப்படும். அதுக்கடுத்து ஓத அலைக்காடுகள். ஓத அலைக்காடுகள் அப்படின்னா டெல்டா கடல் சுழிமுக பகுதி, அதாவது பொங்கு முகத்தில் உள்ளது ஓதக்காடு. இது வந்து மாங்க்ரோவ் காடுகள்னு நம்ம சொல்லலாம். இந்த ஓதாலை காடுகளை எப்படி சொல்லலாம், மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்லலாம், டெல்டான்னு சொல்லலாம். ஓகேவா, மறுபெயர் வந்து சதுப்பு நில காடுகள் அப்படின்னு கூட இது சொல்லலாம். கங்கை, பிரம்மபுத்திரா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா பகுதிகளில் காணப்படுகிறது. அடுத்ததாக கடற்கரையோர காடுகள். சவுக்கு, பனை, தென்னை இதில் தான் இந்த கடற்கரையோர காடுகளுக்கு முதன்மையான மரங்கள். கேரளா பகுதியான கோவாவில் இது காணப்படுகிறது. இது அடுத்ததாக பார்க்க இருப்பது நதிவன பகுதி அல்லது ஆற்றங்கரை காடுகள். கங்கை, யமுனை மற்றும் காதர் பகுதியில் காணப்படும். பசுமையான புல் தாவரம் மற்றும் புளியமரம் போன்றவற்றிற்கு இவை வந்து பெயர் போனவை. வன உயிரினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை என இரு பிரிவுகளாக வன உயிரினங்களை பிரிக்கலாம். பாருங்கள், ஆந்திரா, பஞ்சாப், ஹரியானா இந்த இடங்களெல்லாம் மாநில விலங்கு எது, கலைமான். உலகில் வனவிலங்கு 1.5 மில்லியன். இந்தியாவில் வனவிலங்கு 81,251. முதுகெலும்பு அற்றவை 6,500. மெல்லு உடலின்னு பார்த்திங்கன்னா 5,000. பூச்சிகள் 60,000. மீன்கள் 2,546. பாலூட்டி 446. பறவை வந்து 458. 4 வகை சிறுத்தைகள் காணப்படுகின்றன. ஓகேவாங்க, இந்திய வனவிலங்கு வாரியம் எப்போ உருவாக்கப்பட்டது, 1952. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. அதுக்கடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973. இந்த மூன்றுமே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், வனவிலங்கு வாரியம் எல்லாமே 19 தான் ஆரம்பிக்கும். இந்திய வனவிலங்கு வாரியம் 1952, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973, உயிர்கோள காப்பகம் மொத்தம் எத்தனை, 18. யுனெஸ்கோ கீழே உள்ளது வந்து 11. ஓகேவாங்க, அச்சன்மர் அப்படிங்கிறது எங்கே காணப்படுதுன்னா மத்திய பிரதேசம். அச்சனக்மர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம். அமர்கண்டாக் சத்தீஸ்கர். அகத்தியமலை கேரளா. தீப்ருசேகோவா அப்படிங்கிறது அசாம். பெரிய நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் காணப்படுகிறது. திகெங் திபாங்கிறது அருணாச்சல பிரதேசம். மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில். கட்ச் வந்து குஜராத். கஞ்சன்ஜங்கா சிக்கிம். மானாஸ் வந்து அசாம். நந்தாதேவி உத்தரகாண்ட். நீலகிரி வந்து தமிழ்நாடு. நாக்ரக் மேகாலயா. பச்மாரி மத்திய பிரதேசம். சிம்லிபால் ஒடிசா. சுந்தரவனம் மேற்கு வங்காளம். குளிர் பாலைவனம் இமாச்சல பிரதேசம். சேஷாலங்குன்றுகள் ஆந்திரா. பன்னாம் மத்திய பிரதேசம்.
இதெல்லாம் உயிர்கொல காப்பகங்கள் நம்ம சொல்கிறோம். அடுத்து பாராசிங்க காண்டாமிருகத்துடைய மறுபெயர் வந்து சதுப்பு நிலமா. 1979 புலிகளுடைய எண்ணிக்கை வந்து உயர்ந்துகிட்டே வந்தது. 102 தேசிய பூங்காக்களும் 515 வனவிலங்கு சரணாலயங்களும் உள்ளன. ஓகேப்பாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.